அம்மா போயிட்டு வரேன் சொல்லிக்க வருதுங்க. எங்க? ஆமாண்ணா கூட பிறந்த பிறவி மாதிரி நீங்க என்ன ஆதரிச்சது நான் உயிருள்ள வரையிலும் மறக்க மாட்டேன். உத்தமி உங்க சம்சாரத்தை கோயில் கட்டி வச்சு கும்பிட்டாலும் தகும். அம்மா லட்சுமி உங்களை பிரிஞ்சு போறோமேன்னுதான் வருந்துறேன்னா. எங்க அம்மா போறேன் மகனையும் அவரையும் தேடித்தானே அதுக்காகத்தானே நான் அவங்கள கண்டுபிடிக்க எவ்வளவோ பாடுபட்டீங்க. என் கஷ்ட காலம் உங்க கண்ணுக்கு கூட தட்டுப்படல. அதனால நாலு புண்ணிய க்ஷேத்திரங்களை பார்த்து மன ஆறுதல் அடையலாம் யாத்திரை போக முடிவு செஞ்சிட்டேன். அம்மா லட்சுமி சந்தோஷமா என்ன ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கண்ணா. சந்தோஷமா போயிட்டு வாமா. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டாந்து சொல்லிட்டீங்களே இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு போட்டுங்க. இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. ஒண்ணுதான் பக்கத்துல இருக்கேன். வெளிய போடான்னு சொன்ன போதே அவன் அப்படியே கடிச்சு தின்னு இருப்பேன். ஆனா அவங்க உத்தரவு கிடைக்கல. தெரியும் இல்லையா? தெரியும். ஆனா உன் துடிப்புக்கு தகுந்த சந்தர்ப்பம் நெருங்கி விட்டது. போடுங்க உத்தரவு. கருங்காலிமலை வட்டாரத்திலே நெஞ்சு நிமிர்ந்து வணங்காமடியா நின்ற என் தம்பியை கொண்டு பல வருஷமா நாங்க சூடிக்கிட்டு வந்த விருதுபட்டைய பெருமைகளை எல்லாம் சிதறடி தந்த சிங்கனை என் கையாலேயே மண்டைய உடைச்சு பாறையில அவன் உடம்ப போட்டு தேய்ச்சி அந்த ரத்தத்தை எடுத்து என் நெஞ்சில பூசினாத்தா என் வெறுநீர் ஏற்றமா என் வெறுநீர். சபாஷ் நலியா, முதலில் உன் சபத முடியட்டும், பிறகு என் லட்சியம். புறப்படு. அப்பா அப்பா சிங்க கிளம்பி தெரியலையே. கொஞ்சம் வர மாதிரி இருக்க சொல்லு. அது சீக்கிரம் வாரு. அட என்னடி ஆடிட்டு வர்ற? சீக்கிரம் வந்து பாருடி ஆடிட்டு இருக்கானு. இங்க பாருடி, இங்க பாருடி. தலைமுறை தத்துவமா நல்லா இருக்கணும். எழுந்திருப்பா.
மாதிரி பேசிட்டு ஆமை மாதிரி நடக்கறீங்க. சிரிப்பா ஒரு மாதிரி ஆ காலு தீர இருக்கிற ஒரு நிமிஷம் என்னங்க உனக்கு என்னமா நீ மரம் ஏறி பொண்ணு